டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஆஃப்டர் இயர் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறமா இந்த கோவிட் இஷ்யூஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு மிகப்பெரிய கோயிலை இந்த வீடியோவில் நம்ம லாகின் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம், கும்பகோணத்துலேருந்து எக்ஸாக்டாக 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கிற பட்டீஸ்வரம் துர்க்கைமன் வந்திருக்கோம். பட்டீஸ்வரன் துர்க்கைமன் அப்படின்னு சொல்லுவாங்க, பட்டீஸ்வரன் கோயில்னு சொல்லுவாங்க. ஸோ கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். கும்பகோணத்தில் ஒன் ஆஃப் த ஒரு மிகப்பெரிய சிறப்பான கோயில் தான் இந்த பட்டீஸ்வரம். கும்பகோணம் பற்றி சொல்லணும் அப்படின்னா திருநாகேஸ்வரம் சொல்லலாம், அப்புறம் கும்பேஸ்வரர் கோயில் சொல்லலாம், தாராசுரம் கோயில் சொல்லலாம். ஸோ அந்த வரிசையில் இந்த பட்டீஸ்வரம் துர்க்கைமனும் மிகப்பெரிய ஃபேமஸான கோயில். ஸோ நீ கும்பகோணம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த கோயில் வந்து பாருங்கள். இந்த கோயில் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னா, ஸோ இந்தியாவிலே எங்கேயுமே இல்லாத சிவபெருமானுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற நந்தி வந்து எங்கேயுமே விலகி இருக்காது. ஆனால் இந்த கோயிலில் மட்டும் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற நந்தி விலகி இருக்கும். இதுக்கு என்ன காரணம், இது எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம உள்ளார போய் பார்க்கலாம். ஸோ வாங்க உள்ளார போகலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா கோயிலோட கிழக்கு கோபுரம். ஸோ மேலே 9 விமானம் இருக்கும், 7 அடுக்குகள் கொண்ட பிரம்மாண்டமான ஒரு ராஜகோபுரம். இதோட வாசல் நுழைவு வாயிலில் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே வந்து நந்தி தான் ஃபஸ்ட்டில் இருக்கும். ஆனால் இந்த பட்டீஸ்வரன் கோயிலில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸில் நந்தி நீங்கள் பார்க்கவே முடியாது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும், இந்த கோயிலோட ஸ்ட்ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா நந்தி விலகி தான் இருக்கும். கோயிலுக்குள்ளே நம்ம என்ட்ரன் ஆனாலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விநாயகர் சிலை, அப்புறம் நந்தி பெருமான், அது கடந்து வந்தோம் அப்படின்னா இங்கே கோடி தீர்த்தம். இப்போ நீங்கள் ஆப்போசிட்டில் பார்க்குற கோபுரம் வந்து துர்க்கையம்மனோட கோபுரம். அண்ட் இங்கே நீங்கள் பார்க்குற கோபுரம் தேனுபுரீஸ்வரர் கோபுரம். திருஞானச்சம்மர் வந்து இந்த கோயிலுக்கு வரும்போது சிவபெருமானை தரிசனத்துக்காக நந்தியை விலகி இருக்க சொன்னாங்க. இந்த காரணத்தால் மட்டும்தான் இந்த பட்டீஸ்வரன் கோயிலில் மட்டும்தான் சிவபெருமான் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற நந்தி வந்து விலகியே இருக்கும். இந்த கோயிலில் மொத்தம் 5 நந்திகள் இருக்குது. 5 நந்திகளுமே பார்த்தீங்கன்னா சாமிக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்காமல் விலகி தான் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது தேனுபுரீஸ்வரருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த நந்தி சன்னதி. கோடி தீர்த்தம் கடந்து ஃபஸ்ட்டு வந்தோம் அப்புறம் நம்ம இங்கே விநாயகர் சன்னதியை பார்க்கலாம், ஆத்ம கணபதி. அதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம அப்படியே பார்த்தோம்னா அழகான கோயிலோட ராஜகோபுரம் தெரியும். அண்ட் இந்த கோயில் குளத்திலேயே பார்த்திங்கன்னா நிறையா மீன்கள் இருக்கும். மிகப்பெரிய கோவில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே முதல் கடவுளான கணபதி இருக்காங்க. அண்ட் அதை தாண்டி சொன்னோம், அதை தாண்டி நம்ம போனோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா துர்க்கை அம்மன் சன்னதி இருக்கும். அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தேனுபுரீஸ்வரர் கோயிலுக்கு உள்ளார போகலாம். கோயிலுக்குள்ள முதல் பிரகாரம் உள்ளே வந்துட்டோம், தேனுபுரீஸ்வரர் சன்னதி. ஸோ சன்னதி என்ட்ரன்ஸ் உடையவாளிக்கு தான். ஸோ உள்ளே நம்ம சாமி பார்க்கலாம். ஸோ நிறைய பேசுக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஏன்னா அந்த கோவிட் இஷ்யூவால் நிறைய கூட்டங்கள் வந்து சொல்லிட்டு. ஸோ இங்கே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பிளேஸ்மெண்ட்டில் கூட சுற்றி பார்க்கும்போது அவங்க க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கோயிலில் இரண்டாவது சிறப்பு என்ன அப்படின்னா முத்துப்பந்தல். இந்த முத்துப்பந்தல் எப்போ நடக்கும் அப்படின்னா ஆனி மாதம் எப்பயுமே இந்த கோயிலில் முத்துப்பந்தல் திருவிழா நடக்கும். எதுக்காக இந்த திருவிழா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா திருஞான சம்மதர் இந்த கோயிலுக்கு வரும்போது அப்பர் சிவபெருமான பார்த்தீங்கன்னா முத்தால் செய்யப்பட்ட பந்தல் செஞ்சாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா திருஞான சம்மதருக்கு நிழல் தரும் வகையில் இருக்கணும்னு சொல்லிட்டு. இது எங்கேருந்து எங்கே போடப்பட்டது அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற சக்தி வனேஸ்வரா கோயிலேருந்து, அதாவது 22வது சிவஸ்தலமான சக்தி வனேஸ்வரா அந்த கோயிலேருந்து இந்த தேனுபுரீஸ்வரர் கோயில் வரைக்கும் முத்தால் செய்யப்பட்ட பந்தல் சம்மதற்காக சிவபெருமானே இறங்கி வந்து முத்தால் செய்யப்பட்ட பந்தல் போட்டது தான் இங்கே முத்து பந்தல். இது ரொம்ப அங்கே ஃபேமஸாக நடக்கும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை எப்பயுமே ஃபேமஸாக இருக்கும். இந்த துர்க்கை அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அம்மன். சுற்றி இந்த கும்பகோணம் சரௌண்டிங்கில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு வெஹிக்கிள் வாங்கினாலும் சரி, இல்லை கார் பைக் எது வாங்கினாலுமே இந்த கோயிலுக்கு வராமல் இருக்கவே மாட்டாங்க. கொடிமரம் போன்ற ஏனைய பகுதிகளின் அருகே அமர்தல், கீழே விழுந்து வணங்குதல் போன்றவற்றை பக்தர்கள் தவிர்க்க வேண்டும். தேனுபுரீஸ்வரர் பார்த்துட்டு இப்போ துர்க்கைம்மன் சன்னதிக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ நேராக பிளேஸ்மெண்ட்ல வீடியோ எடுக்க முடியாதான்.
இந்த பட்டீஸ்வரர் கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறமா நேரடியா என்னென்ன மாதிரி சுற்றி பார்க்க இடங்கள் இருக்கு அப்படின்னா, ஸோ இந்த கோயிலேருந்து 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் 6 படை வீடுகளை ஒன்றான சுவாமி மலை இருக்குது. அண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பழையாறை. பழையாறை பற்றி சொல்லும் அப்புறம் தனியாக வீடியோ போகிற மாதிரி இருக்கும், பிகாஸ் சோழர்களோட பழைய தலைநகரம் பழையாறை. அங்கே ஒரு சோமநாத சுவாமி அப்படிங்கிற ஒரு சோழர்களாக கட்டப்பட்ட ஒரு கோயில் ஆல்சோ இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நாதன் கோவில், ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. 108 வைணவசத்தில் ஒன்றாத கோயில். ஆனால் அதுக்கு பக்கத்தில் சக்தி வனீஸ்வரன் சொல்லி 22 சிவஸ்தலம் இருக்குது. கும்பகோணத்தில் நிறைய கோயில் இருக்குது, தாராசுரம். இது மாதிரி நீங்கள் பட்டீஸ்வரம் வரும்போது இந்த கோயில் மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு நீங்கள் ஒரு 5-6 கோயிலில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்தராக நீங்கள் எந்த கோயிலுக்கு வேணும் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் அந்த வீடியோ நான் தரதுக்கு வெயிட் பண்ணுறேன். எனக்கு ஹெல்ப் பண்ணது யார் அப்படின்னா என்னோட பிரதர் விக்னேஷ் தான் ஹெல்ப் பண்ணார். பார்த்துட்டு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கோயிலில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.